மேடம் இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு ஒரு மீம் டெம்ப்ளேட்லாம் இருக்கும்ல, அதுக்கேத்த மாதிரியே இப்ப T20 World Cup 2024 ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல நடந்திருக்கு. அந்த குல்புதீன் நைட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு வகையில ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஒரு கிரிக்கெட்டிங் மைண்ட்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா இப்போ ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க, பங்களாதேஷை பீட் பண்ணி DLS முறையில நல்ல ஷாட் கொடுத்தாங்க பங்களாதேஷ். அதையும் தாண்டி ஆப்கானிஸ்தானுடைய பவுலிங் மூலமா அப்படியே செமிஃபைனலுக்குள்ள கெத்தா நுழைஞ்சிட்டாங்க. ஆனா அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, மழை அப்பப்போ வந்துட்டே இருந்தது. ஒரு டைம்ல அந்த DLS உடைய பார் ஸ்கோருக்கு முன்னாடி தான் ஆப்கானிஸ்தான் இருந்தாங்க, அதை அவங்க கிராஸ் பண்ணவே இல்லை. 81/7 அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அந்த டைம்ல டக் அவுட்ல இருந்த ஜொனதன் ட்ரூட் என்ன பண்ணாருன்னா, மழை வந்துட்டு இருக்கும் போது மழை வர மாதிரி இருந்து லைட்டா தூரல் போட்டுச்சு. எப்படி இருந்தாலும் மழை வரத்துக்கு முன்னாடி ஒருவேளை பங்களாதேஷ் அந்த பாலை சந்திச்சு ஒரு 2-3 ரன் அடிச்சிட்டாங்கன்னா, மறுபடியும் மழை வந்து அது கண்டினியூ ஆச்சுன்னா ஆப்கானிஸ்தான் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா DLS முறைப்படி அது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதன்படி என்ன சொன்னார் ட்ரோட், அங்கிருந்து ஒரு சிக்னல் காட்டினாரு, ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் அப்படின்னாரு. ஸ்லோ டவுன் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா, கொஞ்சம் பொறுமையா அடுத்த பால வீசுங்க, கொஞ்சம் பொறுமையா வீசுங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு, ஏதாவது அந்த பால்ல மேட்ச் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட தான் ஜொனதன் ட்ரோட் சொன்னாரு. உடனே நம்மால் என்ன பண்ணாருன்னா, ஸ்லிப்ல இருந்த குல்பதி நைப் ஆக்ஷன் கொடுத்தாரு பாருங்க. சடனா தனக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆன மாதிரி அப்படியே படுத்துட்டாரு. அது பார்க்கும் போதே தெரியுது ஆக்ஷன். இது பார்த்த உடனே நம்ம ரஷித் கான் வந்து கெடுபாயிட்டாரு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிச்சு, மனுஷன் நம்மால் வந்து இதை ஆக்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி எல்லாம் உள்ள போயிட்டாங்க. நம்ம லிட்டன் தாஸ் கூட சேசிங் அப்போ நல்லா விளையாண்டுருந்த லிட்டன் தாஸ் அவர் நின்றுதான் கூட அடிச்சிருக்கலாம், சேஸ் பண்ணிருப்பார் அவரு. ஆனா இப்போ அந்த குல்புதீன் நாயிப் வந்து அது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லா டீம் மெம்பர்ஸ் எல்லாமே டக் அவுட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பங்களாதேஷ் பிளேயர்ஸும் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. லிட்டன் தாஸ் வந்து கலைக்க ஆரம்பிச்சாரு. குல்புதீன் நைப் முகமது நபி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அது பார்க்கறது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருந்தது. இப்போ நம்ம குல்புதீன் நைப் வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆகிட்டாங்க. அது நம்ம ஆக்ஷன் மேடம் ஒரு மீம் வரும்ல தமிழ்ல, அந்த மாதிரி அடுத்த லெவல்ல இப்போ குல்புதீன் நைப் பேச ஆரம்பிக்கிறாரு. சோ இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒரு கேள்வி வருது, இது வந்து கிரிக்கெட்டிங் மைண்டா ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு எதிரானதா அப்படின்னு. ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு எதிரானது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரணங்களும் வருது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய இடங்கள்ல கிரிக்கெட்ல எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு, ஆனா ஃபுட்பால கம்பேர் பண்ணும்போது நடக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஃபுட்பால்ல இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, அங்க உள்ள இருந்து அந்த டக் அவுட் இருக்கும்ல, அங்க இருந்து வந்து டீம் மெம்பர்ஸ்க்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு. அது அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து கிளப் கிரிக்கெட்லாம் நடக்க ஆரம்பிச்சது. IPL கூட நிறைய இடத்துல அப்படிலாம் பண்ணாங்க. அங்கிருந்து இந்த கோச் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே, குஜராத் டைட்டன்ஸ் உடைய கோச்சான ஆஷிஷ் நகரா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். மேனேஜர் லெவல்ல அவர் வந்து கோச் வந்து இந்த தன்னுடைய டீமுக்கெல்லாம் இப்படி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் இன்டர்நேஷனல் லெவலில் பல இடங்கள நடந்திருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து நல்ல எண்ணத்துல தான் சொல்லியிருக்காரு. யாரு, ஜொனதன் ட்ரோட் ஸ்லோடவுன் தான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து குல்புதீனை பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த நேரத்தை கடக்கிறதுக்காக குல்புதீனை பண்ணாரு. இது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனா இன்னொரு கருத்து அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து கிரிக்கெட்டிங் மைண்ட் தான், இதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அவர் வந்து கிரிக்கெட் லாக்கு ஆப்போசிட்டாலாம் எதுவுமே பண்ணல. அந்த டைம்ல அவர் வந்து ஒரு டாக்டிக்கா ஸ்ட்ராட்டஜியா ஒரு விஷயத்த பண்ணாரு அப்படின்னு இன்னொரு கருத்து சொல்லுது. இப்படி ரெண்டு விவாதங்கள் போயிட்டு இருக்கு. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குல்புதீன் நைப்புக்கு ஆஸ்கர் கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் ஆக்ட் பண்ணிருக்காரு. இன்டர்நேஷனல் லெவல்ல எத்தனையோ ஆக்டர்ஸ் இருந்தாலும் கூட, பாலிவுட்ல ஹாலிவுட்ல கோலிவுட்ல எத்தனை ஆக்டர்ஸ் இருந்தாலும் கூட குல்புதீன் நைப்புக்கு ஈக்குவலா பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆக்டிங்னா நம்ம பாகிஸ்தான முகமது ரிஸ்வான் தான், அவருக்கு ஈக்குவலாம் வர முடியாதுலாம் சொல்லியிருந்தாங்க. இப்படி பல பேர் வந்து இது ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆக்கிட்டாங்க. ஸோ இவருடைய ஆக்டிவிட்டிக்கு அஃபிஷியலாக ICC ஏதாவது சொல்லுவாங்கள் அப்படின்னு நமக்கு தெரில. இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் டீம் இப்போ உள்ளே போயிருக்காங்க. இந்த குல்புதீன் நைப்புடைய இந்த விஷயம் சரியா தவறா, அது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு எதிரானதா அப்படியும் இல்லைன்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தானா, கிரிக்கெட்டிங் மைண்ட் தானா அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம்.